ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். இப்போ வந்து இட்லி அரிசி வந்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இட்லி தோசை மாவு ஆட்டுறதுக்காக இட்லி உளுந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து அரிசி அரிசி மட்டும் தனியாக, அரிசியை தனியாக ஆட்டுவோம்ல, அதில் வந்து இந்த மாவு அரிசி மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து உப்புமா செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் வந்து புளிக்கணும் அந்த மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து நான் கிரைண்டரில் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அரிசி மாவை தனியாக எடுத்தாச்சு. உளுந்து போடுறதுக்கு முன்னால் அரிசி மட்டும் நம்ம போடுவோம்ல, அந்த அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 5-6 மணி நேரம், இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட புளிச்சாலும் தப்பில்லை. உப்பு போட்டு கலந்து நம்ம வச்சு, இதுக்கு தகுந்த உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது நம்ம உப்புமா செய்யலாம். இது ஒரு 6 மணி நேரம் புளிக்கட்டும். நல்லா இது புளிக்கட்டும், பார்க்கலாம். நம்ம அரிசி மாவு மட்டும் தனியாக இட்லிக்கு ஆட்டும் போது அரிசி மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சு, இப்போ ஒரு 7-8 மணி நேரமே ஆயிடுச்சு, 4 மணி நேரம் ஆனால் போதும்னே. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதை வந்து நம்ம வெறும் அரிசி மாவு, இட்லி அரிசி மாவு நம்ம ஆட்டுவோம்ல, அதில் வெறும் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவு வந்து 6 மணி நேரம் ஆனால் போதும்னே, இப்போ ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நல்லா இருக்கும், ஆனால் புளிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி செய்யலாம். இந்த உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து தேவைப்படும், கொஞ்சம் நிறைய தான் ஊட்டியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு இது எல்லாமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்ப வந்து நம்ம மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இதில் கலந்து ஊற்றலாம். தேவையான அளவு உப்பு, வெங்காயத்தூள் வேணா போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்னைக்கு போடலை. பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கணும். சீக்கிரம் வந்து இது வெந்துடும், உதிர்ந்துடும், நல்ல உதிர்ந்த மாதிரி வந்துடும் உப்புமா, நல்லா வரும். கொஞ்சம் அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதோட மூடி வச்சிடலாம். நல்ல சீக்கிரம் வேகம் தான், கொஞ்சம் இது லேட் ஆகும், ஆனால் டேஸ்டான உப்புமா. இப்போ பாருங்க, ஒரு பாதி வந்திருக்கு. நம்ம நல்லா இதை குட்டி குட்டி இப்படி விடணும், நல்லா போய் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா வந்து நல்லா உதிர்ந்துடும். பாருங்க, பாரு, உதிர ஆரம்பிச்சிருச்சு. சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் லேட் தான் ஆகும், ஆனால் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சொல்வீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்கலாம், நல்லாவே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த அடியில் வந்து வந்து பாருங்கள், தோசை மாதிரி வரும். அது வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதோ இந்த மாதிரி வரதெல்லாம் எடுத்து வச்சா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நம்மளே சாப்பிட்லாம். ஒரு முறை நல்லா வரும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காம மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கும்போது தனியாக அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடியும் பிடிக்காது. பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸ் வரும், நல்லா இருக்கும், ஒரு முருன்னு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நமக்கு அடி பிடிக்காம இருக்கிறது இது ஒன்று.
சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முருங்கை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, அருமையாக இருக்குது பாருங்க. நல்ல உதிரிடுச்சு, நல்ல உதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டையாட்டம் ஆகிடும், ரொம்ப இதை பதம் கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம அரிசி மாவு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. ரொம்ப வந்து விட்டுறாதீங்க, மூடி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா உதிர்ந்துடும். சிம்லேயே வச்சு நல்லா பண்ணுங்கள். அந்த அடியில் வர்ற அடி பிடிக்காமல் இருக்க அந்த அடியில் வர்ற அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா தோசை மாதிரி நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் வந்து மோர் மிளகா வந்து போட்டுட்டிங்கன்னா இன்னும் கூட நிறையா போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் நிறையா மோர் மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் போடலை, மிக்சியில் தான் போடுறோம் அப்படின்னா தனியாக ஊற வச்சு கொஞ்சமாக நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரிசி மாவு போட்டு அரிசி நம்ம செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.